வெல்கம் டு அக்ஷயா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒருத்தங்க வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, கோகோனட் பிரெட் ரெசிபி எங்களுக்கு போடுங்கன்னு சொல்லிட்டு. அவங்களுக்காக நம்ம இன்றைக்கி கோகோனட் பிரெட் ரெசிபி செய்யலாம். அதுக்கு நாங்கள் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு கோகோனட் நல்லா துருவி எடுத்துருக்கோம், ஒரு கப் சுகர். அடுத்து அதேமாரி ஒரு கப் அளவுக்கு பிரெட் கிராம்ஸ். அடுத்து கொஞ்சம் அதிலேருந்து எடுத்து வச்சுருக்கோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நம்ம கோட் பண்ணிட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம துருவி வச்சுருக்கோம் இல்லையா கோகோனட், இப்போ நம்ம இதை சேர்த்துடலாம். உங்ககிட்ட ஒருவேளை டெசிக்னேட்டட் கோகோனட் இருந்தால் அது கூட நீங்கள் சேர்த்து செய்யலாம். கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது, லைட்டாக ஒரு 2-3 நிமிஷம் வறுத்துக்கோங்க. பாருங்கள் எல்லாம் நல்லா வறுபட்டுச்சு. இப்போ நம்ம இதில் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா சுகர், இதை சேர்த்துடலாம். சுகர் நல்லா மெல்ட்டாகி வரட்டும். பாருங்கள் இந்த மாதிரி எல்லாம் சுகர் மெல்ட்டாகி வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை வேறு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பிரெட் கிரம்ஸ், இப்போ நம்ம இதை சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் நம்ம எல்லாத்தையும் அழகாக உருட்டியாச்சு. இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ நம்ம பிரெட் கிரம்ஸ் எடுத்துருக்கோம் இல்லையா, அதில் இதை நல்லா கோட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் இதே மாதிரி கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட்டாக இருக்குது, இப்போ நம்ம இதில் சேர்த்துடலாம். எண்ணெய் மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும், ஹை ஃப்ளேமில் இருந்தால் வெளியே டக்குன்னு கரைஞ்சிடும், உள்ளே வேகாது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கும் இதே மாதிரி ஏதாவது ஸ்வீட் ரெசிபி வேணா எங்கள்கிட்ட கமெண்டில் சொல்லுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்போது தீபாவளிக்கு அதிரசம் முறுக்கு இதே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளோட சூப்பரான கோகோனட் பிரெட் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பவுண்ட்ரி சாக்லேட்லலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சூப்பராக ரெடி ஆயிருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அக்ஷயா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.